வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வந்து பார்க்க போகிற பாடம் வந்து மாபெரும் சிந்தனையாளர்களும் புதிய நம்பிக்கைகளும் அப்படின்னு ஒரு பாடம் பார்க்க போகிறோம். அந்த பாடத்தில் என்னென்ன முக்கியமான தகவல்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பாடம் எதுக்காக படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நம்ம வந்து வேத காலம் அப்படின்னு ஒரு பாடம் படிச்சிருந்தோம். இந்த வேத காலம் அப்படின்னு எடுத்துப்போம், அதில் வந்து புதுசு புதுசாக நிறையா வந்து யாகங்கள் பண்ணணும், வேள்விகள் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு புரியாத மாதிரி விளங்காத மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அவங்க வந்து பின்பற்றினாங்க அந்த வேத காலத்தில். அப்படி இருக்கும்போது இவங்க பின்பற்றது எல்லாமே சரியா தப்பா அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு புதிய சில மதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தோன்றுச்சு. அந்த மதம் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது ஒன்று சமண மதம், இன்னொன்று பௌத்த மதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டுக்கும் முக்கியமான ஆள் அப்படின்னு கேட்டால் மகாவீரன் மற்றும் புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் முக்கியமாக இருக்காங்க. இது பௌத்தத்தில் ரெண்டு பிரிவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சமணத்தில் ரெண்டு பிரிவுகள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அந்த பிரிவுகள் அப்படிங்கிறதுல அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அதை பற்றி பார்ப்போம். இந்த மகாவீரர் பின்பற்றது என்ன கொள்கை, புத்தர் பின்பற்றது என்ன கொள்கை, இவங்களுடைய கொள்கைக்கு காரணம் என்ன, இவங்க இந்த மாதிரி புதிய மதங்கள் வந்து தோன்றதற்கு இவங்க எதுக்கு வந்து முன்னுதாரணமாக இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி, இவங்க எங்கெல்லாம் எங்கே போய் ஞானம் பெற்றாங்க, எப்படி வந்து உரைகள் இவங்களுடைய கருத்துக்களை வந்து வெளிக்கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பாடத்தில் முழுக்க முழுக்க கொடுத்துருக்காங்க, சரியா? ஸோ இப்போ இந்த பாடம் அப்படிங்கிறது இந்த மாபெரும் சிந்தனை அப்படிங்கிறது தான், புதிய புதிய சிந்தனைகள் தோன்றுறது அப்படிங்கிறது தான் இதில் பாடமாக சொல்லியிருப்பாங்க, சரியா? அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அறிவு மலர்ச்சி காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு மலர்ச்சி காலம், இந்த இதுக்கு முன்னாடி அந்த அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நம்பிக்கிட்டு அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் வேத காலத்தில் அந்த ஆரியர்கள் அப்படிங்கிறவங்க அந்த வருகை புரிந்து அவங்க வந்து பார்த்தோன்னா எங்கே புதுசு புதுசாக ஒரு வேள்விகள் நடத்துவாங்க. கடவுளை கும்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேள்விகள் நடத்தி, வேள்விகள் அப்படின்னா யாகங்கள் சொல்லுவோம், அதாவது பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு நடுவில் தீ போட்டு பல இவங்கெல்லாம் கூப்பிட்டு மந்திர ஓதுறவங்கள் அந்த மாதிரி முனிவர்கள் சித்தர்கள் அவங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களாம் வந்து மந்திர வச்சு அது மூலமா வந்து நன்மை கிடைக்கும், முக்தி அடையலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நிறையா வந்து பண்ணுவாங்க. அது எதுவுமே மக்களுக்கு விளங்கலை, ஒன்றும் புரியலை, சரியா? அந்த ஒரு காரணத்தினால தான் அதுக்கு அடுத்து வேற அவங்க இன்னொருத்தவங்க சொல்லும்போது அதை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்டதான் சமணமும் பௌத்தமும், சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீல் டுராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் வரலாற்று அறிஞர் சொல்கிறாங்க. இவர் இந்த ஆறாம் நூற்றாண்டை வந்து நட்சத்திரங்களினுடைய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், சரியா? வீல் டுராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வரலாற்று அறிஞர், அவர் நட்சத்திரங்களுடைய மலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆறாம் நூற்றாண்டை நமக்கு வந்து சொல்கிறாங்க. இந்த ஆறாம் நூற்றாண்டுங்கிறது ஒரு முக்கியமான காலப்பகுதிகளில் நமக்கு வந்து இருந்திருக்கு அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனையும் இதில் வந்து சொல்லியிருக்காங்க, சரியா? தென் அதுக்கடுத்து சான்றுகள், இந்த காலத்தை பற்றி இவங்களுடைய இந்த புதிய சிந்தனைகள் தோன்றுச்சு, இவங்களுடைய காலம், இந்த புத்தராக இருக்கட்டும் மகாவீரராக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்க அந்த இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பயன்படுச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கங்கள் சமண நூல்கள், திரிபீடகம் மற்றும் ஜாதகங்கள் பௌத்த நூல்கள், இதெல்லாமே வந்து நமக்கு வந்து பயன்பட்டுச்சு. சமண நூல் அப்படிங்கிறது அங்கமாகவும் திரிபீடகம் மற்றும் ஜாதகம் அதெல்லாம் வந்து பௌத்த நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்துக்கோங்க, இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன் தான். தென் அறிவு மறுமலர்ச்சிக்கும் சமணம் பௌத்தம் ஆகியவை தோன்றுவதற்குமான காரணம் என்ன, அறிவு மறுமலர்ச்சிக்கும் இந்த மதங்கள் தோன்றுவதற்கும் காரணம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, புதிய அறிவு மலர்ச்சி ஏற்பட்டதற்கு பல காரணங்கள் உள்ளன. ஏற்கனவே இருந்த சமயத்தினுடைய பெயரால் செயல்படுத்தப்பட்ட சுரண்டல் நடைமுறைகள், இதில் வந்து சுரண்டல் நடைமுறைகள் ஏன்னா அங்கே அதுக்கு முன்னாடி இந்த பாலி வரி அப்படின்னு ஒரு வரியெலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஆரம்பத்தில் வந்து மக்கள் அங்கே அதிகமாக விளைஞ்சிருக்க பட்சத்தில் தானாக கொண்டு போய் கொடுத்த ஒரு கொடையை ரெண்டாவது என்ன பண்ணிட்டாங்க, நீ கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரியாக மாற்றிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறது ஒரு வேள்விகள் நடத்தணும்னா மக்கள் இதெல்லாமே இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சுரண்டல்கள் விஷயம் வந்து நடந்திருக்கு. அதனால் அதுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷன் இப்படி வந்து மாறியிருக்காங்க அப்படின்னு நமக்கு வந்து சொல்கிறாங்க, சரியா? அந்த முக்கியமான சிக்கலான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நான் கொடுத்துருக்காங்க. ஒன்று சிக்கலான சடங்குகளும் வேள்விகளும், கரெக்டு. இன்னொன்று வந்து செலவு செய்ய வேண்டிய அதிகமான செலவு செய்ய வேண்டி இருந்தது. ஒரு யாகம் நடத்தணும்னா அளவுக்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருந்துச்சு. தென் மூட நம்பிக்கைகளும் நடைமுறைகளும் சாதாரண மக்களை குழப்பமடைய செய்தன. மூட நம்பிக்கைகள், ஒரு மனுஷன் முக்தி அடையணும் அப்படின்னா ஒரு பெரிய மன்னராக தான் இருந்தாங்கன்னா வேள்விகள் யாகங்கள் நடத்தி நான் வந்து முக்தி அடைஞ்சிட்டேன்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி அந்த மாதிரி ஒரு புதிய புதிய நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது நிறையா வந்து இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. தென் வேள்வி சடங்குகளுக்கு மாற்றாக கற்பிக்கப்பட்ட உபநிடதங்கள் தத்துவங்களை சாதாரண மக்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை.
அடிமை முறை, சாதி முறை மற்றும் பாலியல் பாகுபாடுகளும் புதிய விழிப்புணர்வு தோன்றுவதற்கு காரணமாகின. ஏன்னா அந்த இதுக்கு முன்னாடி நிறையா வந்து அடிமை முறைகள் வந்து பின்பற்றப்பட்டது, அதனால் இந்த மாதிரி புதிய மதங்கள் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்துச்சு. தென் அதே மாதிரி சமண மதத்தினுடைய தோற்றம், சமணம் அப்படிங்கிறது மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் கொண்டிருக்கும். இது ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். தீர்த்தங்கரர் அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது, வேறு வேறு காலத்தில் அந்தந்த மதத்தினுடைய போதனைகளை வெளியே சொன்னவங்க தான், மற்ற மக்களுக்கு போய் சொன்னவங்க தான் இந்த தீர்த்தங்கரன் சொல்கிறோம். மொத்தம் சமண மதத்தில் 24 தீர்த்தங்கரர் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் தீர்த்தங்கரர் ரிஷபர் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக இருக்கிறவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாவீரர். இந்த மகாவீரர் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா மகாவீரனுடைய வழிகாட்டுதலில் சமணம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் பெற்றது. இவங்கெல்லாம் வந்து ஓரளவு குறிப்பிட்ட கருத்துக்களை மக்களுக்கு வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும், இந்த மகாவீரர் அப்படிங்கிறது தான் ஒரு நிலையான கருத்தை அளவுக்கு அதிகமாக வந்து சொன்னவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மகாவீரரை பற்றி வேறு என்ன இன்ஃபர்மேஷன் க்வெஸ்சன் கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இவரனுடைய இயற்பெயர் என்னன்னு கேட்கலாம். ஸோ இவர் தான் வந்து மகாவீரர். வர்த்தமானர், இயற்பெயர் வந்து வர்த்தமானர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவனுடைய பிறப்பு எங்கன்னா வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம் அப்படிங்கிறது பீகாரில் இருக்குது. வைசாலிக்கு அருகேயுள்ள குந்த கிராமம் அப்படின்னு ஒரு கிராமம். பெற்றோர் யாருன்னா சித்தார்த்தர் மற்றும் திரிசலா. இறப்பு எங்கே? பாவபுரி அப்படிங்கிறதுல பீகாரில் வந்து அங்கே பீகாரில் பிறந்து பீகார்லேயே வந்து இறந்திருந்தவர். சரியா, வர்த்தமானர் இயற்பெயர். தென் அடுத்து சமணம் என்னும் சொல் ஜினா, இது ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். ஜினா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமஸ்கிருத சொல்லிருந்து தான் எடுத்திருந்தாங்க. அதனுடைய பொருள் தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது அப்படிங்கிறது தான் இந்த சமணம் அப்படிங்கிறதுக்கு பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னையும் வெளி உலகத்தையும் வெல்வது அப்படின்னு. இப்போ சமண மதத்தை லைட்டாக பேசிக்காக பார்த்தோம். இப்போ வந்து மகாவீரர், இப்போ இவர் இந்த மகாவீரன் சொன்னோம்ல, கடைசி தீர்த்தங்கரன் சொல்லக்கூடிய அவர், அவரை பற்றின என்னென்ன சிறப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு வந்து பேருக்கே ஒரு அர்த்தம் கொடுத்துருக்காங்க. தலை சிறந்த வீரன் சொல்கிறாங்க. மகாவீரர் தலை சிறந்த வீரர், அதாவது வர்த்தமானர் அப்படின்னா செழிப்பு என்று பொருள். வர்த்தமானர் அப்படிங்கிறதுக்கு செழிப்பு அப்படிங்கிறது பொருள். ஒரு சத்திரிய இளவரசர், இவர் வந்து ஒரு சத்திரிய இளவரசர். இது பொறுத்தவரை கேட்க, இதெல்லாம் க்வெஸ்சன் கேட்க மாட்டாங்க, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. தென் இந்த சத்திரிய வம்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி அந்த வேத காலத்தில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கரெக்டாக சத்திரியர்கள் அப்படின்னா என்ன, பிராமணா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து மத ரீதியாக மக்களை பிரிச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரி இது வந்து சத்திரிய வம்சம் சில இடங்களை ஆண்டிட்டு இருந்த ஒரு இளவரசர் அப்படிங்கிற மாதிரி தான். இருந்த போதிலும் அவர் தன்னுடைய 30வது வயதில் இளவரசர் என்னும் தகுதியை கைவிட்டு தவவரம் மேற்கொண்டார். அது துறவரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தவத்தை தவம் பண்ணுறதுக்காக போயிருப்பாங்க. அதாவது எதுவுமே நாட்டில் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு தவம் பண்ணுறது, அதை தான் வந்து துறவரம்னு சொல்லுவாங்க. சரியா, தென் 12.5 வருஷத்துக்கு அப்புறம், இது ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். 12.5 வருஷத்துக்கு அப்புறம் கடுமையான தவத்திற்கு பின்னர் அவர் எல்லையற்ற அறிவை அடைந்தார். 12 வருஷம் தவத்துக்கு அப்புறம் தான் இவர் ஒரு ஞானம் பெறுறாரு அப்படின்னு நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சரியா, அந்த ஞானம் பெற்ற அந்த நிலைக்கு இது ஒரு முக்கியமான ஒரு க்வெஸ்சன். கைவல்ய அப்படின்னு பேர், ஞானம் பெற்ற அந்த நிலைக்கு கைவல்ய அப்படின்னு சொல்லிட்டு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கப்புறம் ஜினா ஆனார். அதுக்கப்புறம் தான் அவர் வந்து ஜினார். அதன் பின் ஜினா ஆனார். இவரை பின்பற்றியவர்கள் சமணர். இது இவங்களை பின்பற்றுறவங்க எல்லாமே சமணர்னு சொல்கிறாங்க. மகாவீரர் பண்டைய சிரமானிய மரபுகளை மறு ஆய்வு செய்தார். அவற்றினுடைய அடிப்படையில் புதிய கோட்பாடுகளை உருவாக்கினர். ஆகவே இவர் தான் உண்மையிலேயே சமணத்தை உருவாக்கியவர் என கருதப்படுகிறது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன சில கருத்துக்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்சு இவர் ஒரு புதிய கருத்துக்களை சொல்கிறாரு. அந்த கருத்துக்கள் அப்படிங்கிறது மக்களை ஈஸியாக போய் சென்றடைந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த சமணத்தில், இந்த சமண மதத்தில் மக்களுக்கு போதிக்கப்பட்ட இன் விஷயங்கள் என்னென்னு பாருங்கள். கடவுள் வந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கலை. ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, பிரபஞ்சத்தை உருவாக்கியவர் கடவுள் என்பதை சமணம் மறுக்கிறது. கடவுள் வந்து இது உருவாக்கலன்னு சொல்கிறாங்க. தென் அகிம்சையை கண்டிப்பாக வந்து, அகிம்சை தான் ஒரு அறவழி சமணத்தினுடைய அடிப்படை தத்துவம். அகிம்சை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அகிம்சை வழியில் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த சமண மதம் வந்து பின்பற்றுறதுன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து முக்தி அடைவது அல்லது பிறப்பு இறப்பு மறுபிறப்பு என்னும் சுழற்சியிலிருந்து விடுபடுவதே சமணத்தினுடைய இறுதி லட்சியமாகும். முக்தி அடைவது, பிறப்பு இறப்பு, ஒரு பிறப்பு மறுபடியும் இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு அப்படிங்கிற மாதிரி வரிசையாக இல்லாமல் இறந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை கண்டு அப்படியே முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது தான் இவங்களுடைய கடைசி லட்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபிறவி எடுக்காமல் நம்ம இந்த பிறவியில் முடிச்சுட்டு போகிறது தான் கடைசி லட்சியம்னு சொல்கிறாங்க. தென் அதே மாதிரி
இறுதி தீர்ப்பு என்னும் நம்பிக்கை சமணம் மறுக்கிறது. இறுதி தீர்ப்புனா என்ன அதை நீங்க பாருங்க. இறுதி தீர்ப்பு என்பது யார் சொர்க்கத்திற்கு செல்வது யார் நகரத்திற்கு செல்வது அப்படிங்கறதான் இறுதி தீர்ப்பு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இல்லை அப்படிங்கிறத கடவுள் தான் அதை வந்து தீர்மானிக்கணும் அப்படிங்கிறது இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு மாறான கருத்தை ஒன்று பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவரினுடைய வாழ்வினுடைய நலன் அப்படிங்கிறது அவங்க அந்த ஜென்மத்தில் அப்போ இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருக்காங்க கர்ம வினையால் தீர்மானிக்கப்படுகிறது. சரியா, அவங்க ஒரு வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது, எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு தான் தீர்மானிக்கப்படுது. ஒருத்தர் நகரத்துக்கு போகிறானா சொர்க்கத்துக்கு போகானா அப்படிங்கிறத கடவுள் வந்து தீர்மானிப்பாங்க அப்படிங்கிறத நாங்கள் வந்து ஒத்துக்க முடியாது அப்படிங்கிறத சமணம் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த கர்மா அப்புறம் கர்ம வினை அப்படின்னா என்ன, இந்த கர்ம வினை அப்படின்னு நான் சொன்னல அப்படின்னா என்னென்னா, நல்லது கெட்டதான், இப்பிறவியில் ஒருவர் செய்யும் செயல்களை அவருடைய அவளுடைய இப்பிறவியினுடைய பிற்பகுதி வாழ்க்கையையும் அடுத்த பிறவியில் அவர் வாழப்போகும் வாழ்க்கையையும் தீர்மானிக்கிறது என்ற நம்பிக்கையாகும். கரெக்டா? ஸோ இதான் வந்து அவங்க வந்து சொல்லியிருக்காங்க, கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த திரிரத்தினம் அல்லது மூன்று ரத்தினம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. திரிரத்தினம் அல்லது மூன்று ரத்தினம் அப்படின்னா இது வந்து பொருத்துகளை கேட்க வாய்ப்பு உண்டு, இல்லை அப்படின்னா தவறான ஒன்றை கூறுகன்னு சொல்லிட்டு நன்னம்பிக்கை நல்லறிவு நற்செயல் அப்புறம் வந்து இன்னும் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்து இதில் எது தவறாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி க்வெஸ்சன் கேட்கலாம். இதில் வந்து இது மூணு வந்து ரொம்ப ஒரு முக்கியம். கர்மாவிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் மோட்ச நிலை அடைவதற்கும் மகாவீரர் மூன்று வழிகளை அறிவுறுத்தினார். அந்த தான் இது, நல்ல நம்பிக்கை இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், நல்ல செயலை மட்டும்தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மோட்சம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் முக்கியமாக கொடுத்துருக்கேன். மோட்சம் என்பது பிறப்பு மற்றும் இறப்பினுடைய சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுதல். தென் அதுக்கடுத்து சமணத்தினுடைய நடத்தை விதிகளாக சில கருத்துகள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒன்று அகிம்சை, யாரையும் துன்புறுத்தக்கூடாது, எந்த ஒரு உயிரினத்தையும் துன்புறுத்தக்கூடாது அப்படிங்கிறது அகிம்சையாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா சத்யா, சத்யானா உண்மையை மட்டுமே பேசுதல் சத்யா. இதில் வந்து இது வந்து பொறுத்துகளை கேட்கக்கூடியது, சத்யாங் கொடுத்து இந்த பக்கம் கொடுத்து ஆப்ஷன் கொடுத்து பொறுத்துகளை வந்து கேட்போம். தென் அஸ்தேயா அப்படிங்கிறது திருடாமை. அபரிக்கிரகா அப்படிங்கிறது பணம் பொருள் சொத்துக்கள் மீது ஆசை கொள்ளாமல் இருப்பது. பிரம்மச்சரியா என்பது திருமணம் செய்து கொள்ளாமல் இருப்பது. இந்த அஞ்சையும் பின்பற்றணும் அப்படின்னா ஒரு மனுஷன் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம், எந்த விதமான கஷ்டமும் அவனுக்கு வந்து தேவையில்லை. ஆசை இருக்கக்கூடாது, கல்யாணம் பண்ணக்கூடாது, பணத்து மேலே எந்த விதமான ஈடுபாடு இருக்கக்கூடாது, உண்மையை மட்டும்தான் பேசணும், எந்த விதமான உயிரினுக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. இந்த அஞ்சையும் ஃபாலோ பண்ணால் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் என்ன மாதிரி சந்தோஷ நிலையும் அடையலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்துக்களில் சமண சமயத்தின் சார்பாக நமக்கு வந்து சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து இந்த மகாவீரர் அவருக்கு தலைமை சீடராக இருந்த கௌதம சுவாமி, இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. கௌதம சுவாமி அப்படிங்கிறவர் மகாவீரனுடைய போதனை எல்லாத்தையுமே ஒன்று தொகுத்து வச்சிருக்காராமா, அதனுடைய பெயர் ஆகம சித்தாந்தம். இது ஒரு க்வெஸ்டின், சரியா, ஆகம சித்தாந்தம் அப்படிங்கிறது தெளிவாக பார்த்துக்கோங்க. தென் அதுக்கடுத்து திகம்பரரும் ஸ்வேதாம்பரரும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா இந்த சமணத்தினுடைய இரண்டு பிரிவுகளாக இருக்குது. ஏன்னா ஒரு பிரிவோட மக்கள் வந்து ஒரு விதமான கருத்துகளுக்கு உடன்படுவாங்க, இன்னொரு விதமான மக்கள் இன்னொரு விதமான கருத்துகளுக்கு உடன்படுகிறாங்க. இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இவங்க ரெண்டு பேர் என்னென்ன கருத்துக்களை பின்பற்றிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு, திகம்பரர் வைதீக பழமைவாத போக்குடைய சீரர்கள். திகம்பரர் பிரிவை சேர்ந்த சமண துறவிகள் ஆடைகள் அணிவது இல்லை. ஸோ இது ரெண்டு எக்ஸாம்பிள் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஆடைகள் அணிவது இல்லை, நிர்வாணமாக வாழ்ந்தனர். அவர்கள் எந்த விதமான உடைமையையும் வைத்துக்கொள்ள தடை விதிக்கப்பட்டிருந்தது. இவங்களுக்காக எந்த விதமான பொருளுமே இவங்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அது எதில், திகம்பரரில். பெண்கள் நேரடியாக விடுதலை பெறவோ நிர்வாண நிலையை அடையவோ முடியாது என நம்பினர். பெண்கள் இந்த மாதிரி நிர்வாண நிலையை அடையவோ இல்லை நேரடியாக விடுதலை பெறவோ இவங்களுக்கு தடைகள் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த திகம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவில் சொல்கிறாங்க. இந்த அதே மாதிரி ஸ்வேதாம்பரர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவு இருக்குது. இந்த பிரிவில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இவங்க முற்போக்கவர்களாக கருதப்பட்டவர்கள். தென் அதுக்கடுத்து ஸ்வேதாம்பர பிரிவை சேர்ந்த துறவிகள் வெள்ளை நிற ஆடைகள் அணிகின்றன, மேலே இருந்தது அது. தென் அதுக்கடுத்து கம்பிளி நூல்களை கொண்ட சிறிய துடைப்பம், அதுக்கு பேர் ரஜோகரணான்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கடுத்து ஒரு பிச்சை பாத்திரம், ஒரு புத்தகம், இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. ஆண்களை போலவே பெண்களுக்கும் சமமாக தகுதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறத ஸ்வேதாம்பரர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான இமேஜ் தான் இங்கே வந்து கொடுத்துருக்க இமேஜை எடுத்துக்கலாம். சரியா, இவங்க ரெண்டு பேர். ஸோ இங்கே ஒரு பிச்சை பாத்திரம், இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு கை, இந்த பக்கம் ஒரு துடைப்பம் வச்சுருக்காங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க திகம்பரரும் இவங்க வந்து ஸ்வேதாம்பரர்
சாரர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டுமே சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம் இப்போ பார்த்தியாச்சு. தென் அதுக்கடுத்து இந்த சமண மதம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, இந்த சமண மதம் அப்படிங்கிறது பரவியதற்கான முக்கியமான காரணம் அப்படிங்கிறது பாருங்கள், மக்கள் பேசிய மொழியிலேயே வந்து இவங்க வந்து பேசியிருந்தாங்க. தென் இவங்க மக்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி தான் இவங்களுடைய கருத்துக்கள் எடுத்து சொல்லியிருந்தாங்க. தென் இவங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவுகளும் இருந்துச்சு. தென் இந்த துறவிகளுக்கு ரொம்ப எல்லா இடத்துக்கும் போயிட்டு என்ன இது பண்ணாலும் ப்ராப்ளம் பண்ணாலும் அவங்க முயற்சிகளை வந்து கைவிடாமல் இருந்தது தான் இதை வந்து சொல்லியிருக்காங்க. தென் தமிழகத்தில் சமண செல்வாக்கு அப்படிங்கிறதுல ஜைனம் என்பதை சமணம் அப்படின்னு சொல்லிட்டு கூறுறாங்க அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து மதுரைக்கு பக்கத்தில் இந்த சமணத்தை பற்றின சில குறிப்புகள் அப்படிங்கிறது, மதுரைக்கு 15 கிலோமீட்டர் தொலைவில் கீழகுயில்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த சமணர் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேஸில் சில சான்றுகள் கிடச்சிருக்கதாகவும், மதுரையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அரிடாபட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் கலிஞ்சமலை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த சமணருக்கான சில சான்றுகள் கிடச்சதாகவும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரைக்கு போகிற வழியில் கவுந்தி அடிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சமண துறவி பெண்ணை வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனதாகவும் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து புகார், உறையூர், மதுரை, வஞ்சி இதெல்லாமே வந்து சமண மடாலயங்கள் இருந்தன. இந்த மாதிரி இதோட வந்து சமணத்தை பற்றி நமக்கு வந்து குறிப்புகள் குடிக்குது. திருப்பருத்தி குன்றம், சித்தனவாசல், சிதாரல் மலைக்கோவில் இதெல்லாத்துலேயுமே வந்து இந்த சமணத்தை பற்றி சில குறிப்புகள் இருக்கிறதாகவும் அதனுடைய கல்வெட்டுகள் இருக்கிறதாகவும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் இந்த சமண மதத்தினுடைய குறிப்புகள். தென் இந்ததோட இந்த வீடியோ முடிச்சு போனோம். அடுத்த வீடியோவில் வந்து பௌத்த மதத்தையும் இந்த சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் உள்ளான வித்தியாசங்கள் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ அப்படிங்கிறது இந்த பிளேலிஸ்ட்டுக்கு அடுத்தே உங்களுக்கு அப்படியே வந்து இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரெண்டு வீடியோ ஒன்றாவது அப்லோட் பண்ணுவோம். இது பிரிக்கிறது மட்டும்தான் இது மாதிரி பிரிச்சிருக்கோம். ரெண்டு வீடியோ ஒன்றாவது அப்லோட் பண்ணுவோம், சரியா? ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா பௌத்த மதத்தையும் அதனுடைய முக்கியமான விஷயங்களையும் இந்த சமணத்துக்கும் பௌத்தத்துக்கும் உண்டான வித்தியாசங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இது இந்த பாடத்தோட கண்டினியூஸ் தான் இதில் அப்படி இதுக்கு அடுத்தே இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்துடலாம்.